இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்து பிறப்பு விழா என்கின்ற பொழுது பலருடைய வாழ்க்கையில், பலருடைய சிந்தனையில் எழுந்து நிற்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் கிறிஸ்துவினுடைய பிறப்பு பற்றிய செய்தி, கிறிஸ்து பிறந்தார், அதனை நினைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாளை நினைக்கின்றவர்கள், எண்ணுகின்றவர்கள் பலர். ஆனால் இதனுடைய உண்மையான, முழுமையான அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அவனுக்குள் இருக்கின்ற நம்பிக்கை, விசுவாசம், மறை உண்மை இவற்றை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா. மறை உண்மை என்ன? மறை உண்மை என்னவென்று சொன்னால், கிறிஸ்து இவ்வுலகிற்கு மனிதனாக தோன்றியதே அந்த மறை உண்மை. ஏன் கிறிஸ்து இவ்வுலகிற்கு மனிதனாக தோன்ற வேண்டும்? ஏன் கிறிஸ்து கடவுளுடைய மகனாக இருந்தும் மனிதனாக, ஒரு குழந்தையாக இவ்வுலகில் பிறக்க வேண்டும்? ஒவ்வொரு மனிதனுடைய மீட்பிற்காகவே கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். நிச்சயமாக வேதாகமத்திலே சொல்லப்படுவதைப் போல கிறிஸ்து இவ்வுலகிற்கு மனிதனாக வந்து பாவம் தவிர மற்றனைத்திலும் ஒவ்வொரு மனிதனைப் போலவே கிறிஸ்துவும் வாழ்ந்தார். பாவத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலே வெகு தூரம் இருந்தது. ஆனால் ஒரு சாதாரண மனிதன் படுகின்ற அன்றைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து குழந்தையாக இருந்த பொழுது முதற்கொண்டு சிலுவை மரணம் வரைக்கும் அவர் அடைந்து கொண்டார். சாதாரண மனிதர்களாகிய எங்களுடைய வாழ்க்கையை விட கிறிஸ்து பட்ட பாடுகள், அவர் சுமந்த சிலுவை, தாங்கிய முள்முடி, இறுதியில் சிலுவையில் கிறிஸ்து உயிர் விட்ட நிகழ்வு, இவைகளெல்லாம் எதற்காக? எங்களுடைய மீட்புக்காக மட்டுமே ஒழிய வேறு எதற்காகவும் கிறிஸ்து மனிதனாக தோன்றவில்லை. கிறிஸ்து பிறப்பு விழாவிலே ஏன் கிறிஸ்துவினுடைய துயரங்களையும் கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் பற்றி சிந்திக்கின்றோம் என்று சொன்னால், அந்த மரணத்தினால்தான் நமக்கு மீட்பு உண்டானது. ஆகவே கிறிஸ்துவினால் நமக்கு கிடைத்த இந்த மீட்பு எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உலகம் முழுவதிலும் இன்று யாரெல்லாம் கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. கிறிஸ்து என்னை மீட்பதற்காக மனிதனாக தோன்றினார். மனிதனாக தோன்றிய நான், மனிதனாக பிறந்திருக்கின்ற நான், அடுத்தவர்களுடைய மீட்புக்காக என்னால் என்ன செய்ய முடிகின்றது? கேட்டு பாருங்கள், நாங்கள் ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையினால் எதனை சாதிக்கின்றேன்? கிறிஸ்துவுக்காக நான் எதனை சாதிக்கின்றேன்? கிறிஸ்துவினுடைய பிள்ளையாக, கிறிஸ்துவினுடைய ஒளியை பெற்றுக்கொண்ட நான், கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் தூய ஆவியானவரை பெற்று அந்த ஆவியானவரங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், கிறிஸ்துவிடம் இருக்கின்ற பண்புகளில் குறைந்தது ஏதாவது ஒரு நல்ல பண்பாவது எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வாழப்பட வேண்டும். வாழ்கிறோமா? கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இன்றைய நாளில் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான செய்திகளை ஒவ்வொருவரோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய நாள் முதல் கொட்டு இற்றை வரைக்கும், இன்று இரவு வரைக்கும் ஒவ்வொருதருக்கும் ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்தவரை
வார்த்தைகளால் ஜாலங்கள் செய்து கொண்டே இருக்கலாம், வாழ்த்துக்கள் பரிமாறப்படலாம். ஆனால் எது உண்மையாக பரிமாறப்பட வேண்டும் என்று சொன்னால், அடுத்தவர்களுடைய தேவை என்ன? நன்றாக இரு என்று சொல்லி வாழ்த்து அனுப்புவதை விட, அன்பாக இரு என சொல்லுவதை விட, ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று உச்சரிப்பதை விட, இவைகள் எல்லாவற்றையும் கூட்டு மொத்தமாக சேர்த்து எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்குள் வாழ்ந்து காட்டுகிறானோ அவனே உண்மையான கிறிஸ்துவின் பிள்ளையாக வாழ்கிறான். அவனே உண்மையாகவே கிறிஸ்துவினுடைய ஒளியை பெற்றவனாக திகழ்கின்றான். அவனே தூய ஆவியினால் வழி நடத்தப்படுகின்றவனாக இந்த சமுதாயத்தில் விளங்குகின்றான். அதற்கு சொந்தக்காரனாக சொந்தக்காரியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என எங்களையே நாங்கள் கேட்டு பார்ப்போம். ஆமுறை இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய கால கட்டத்தினுடைய தேவை என்ன எங்களையே நாங்கள் கேட்டு பார்க்க தேவையில்லை. இன்று உலகம் முழுவதும் என்று சொல்லுவதை விட, நிச்சயமாக உலகம் முழுவதுமே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, எங்களது நாட்டிலே எங்களை சுற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்ற குழப்பங்கள் என்ன? பொருளாதாரத்தினால் பின்தங்கப்பட்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு இந்த பொருளாதாரம் எங்களை பின்னுக்கு தள்ளி இருக்கின்றது என்பதற்கு இன்றைக்கு வீதியோரங்களிலே ஆங்காங்கே காட்சி கொடுக்கின்ற ஏழை மக்கள், அடுத்தவர்களின் கைகளை ஏந்தி நிற்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. பொருளாதாரத்தினுடைய முதல் பதில் இதுவாக இருக்கின்றது. இரண்டாவதாக, எம்மை சுற்றி தொடர்ச்சியாக கொலை, கொள்ளை. ஏன் இந்த கொலையும் கொள்ளையும்? அது இன்னுமொரு பக்கத்தினுடைய தாக்கம். வாழ முடியவில்லை, உழைத்து பார்த்தார்கள், உழைப்பில்லை, சம்பளமில்லை, வேலையில்லை, இறுதியில் என்ன செய்வது? கொள்ளையடிப்பதா, கொலை செய்வதா? இது இன்னும் ஒரு பக்கத்தினால் ஏற்பட்ட தாக்கம். இன்னும் சற்று நாங்கள் சிந்திப்போமேயானால், பாடசாலை மாணவர்களுடைய வருகை இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. காரணம், அங்கும் பொருளாதாரம் தலை தூக்கி நிற்கின்றது. இவ்வாறாக ஒவ்வொரு நிலைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளும் பல்வேறு விதமான சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது, வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு கட்டத்திற்கு வருகின்ற பொழுது, இன்று பாடசாலைகளிலே தனித்தனியாக ஒவ்வொரு மாணவனுடைய பாடசாலை புத்தகங்களை கொண்டு செல்லுகின்ற உபகரணங்கள் கூட இன்றைக்கு பரிசோதிக்கப்படுகின்றது. காரணம், பாடசாலை மாணவர்கள் கைகளிலே பேனாக்களும் பென்சில்களும் கொப்பிகளும் புத்தகங்களும் இருக்க வேண்டிய இடத்தில் போதைப் பொருட்கள் மலிந்து போய் கிடக்கின்றன. காரணம், குறுக்கு வழியில் ஏதாவது நாங்கள் சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்கின்ற குறுகிய எண்ணம். இதற்கு அடுத்தபடியாக நாங்கள் செல்வோமேயானால், வீதியோரங்கள், வைத்திய சாலைகள், அநாதை இல்லங்கள், அகதி முகாங்கள், வயோதிப மடங்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. காரணம் என்ன? எங்களுடைய சுயநலம், நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்கின்ற அத்தகைய உணர்வோடு இன்று பலர் வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள். பலர் வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்வதை விட, வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது அதற்கு சான்றாக அமையும் என நான் எண்ணுகின்றேன். இவ்வாறாக எங்களை சுற்றி நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அசிங்கமான செயல்கள், இவற்றினூடாக நாங்கள் எவ்வாறு கிறிஸ்துவினுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட முடிகின்றது? ஒரு சிலர் மட்டுமே ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். பாப்பரசர் முதல் கொண்டு எங்களுடைய கர்தினால் வரை சொல்லுகின்ற செய்தி என்ன?
ஆடம்பரமற்ற ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஒருவேளை உணவு உண்பதற்கு கூட கஷ்டப்படுகின்ற என்னுடைய வீட்டிலே, எனது அருகிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவன் வீட்டிலே, ஆனால் அருகிலே இருக்கின்றவன் பல லட்சங்கள் செலவழிக்கின்றான் மின் விளக்குகளால் அலங்கரிப்பதற்கு, பல ஆயிரங்களை செலவு செய்கின்றான் சாம்பலாக போகின்ற வெடிகளை கொளுத்துவதற்கு, இவற்றில் ஒரு வீதத்தையாவது நாங்கள் எங்களோடு வாழ்கின்ற ஏழை எளியவர்களோடு பகிர்ந்து கொள்ள ஏன் எங்களுக்கு இன்னும் மனம் வரவில்லை? ஆம் இறை இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரங்களே, இதுதான் இன்றைய சூழல். அடுத்த வாரம் வரவிருக்கின்ற புதிய வருடம், இத்தகைய எதிர்பார்ப்புகளோடு ஏக்கங்களோடு நாங்கள் இன்னும் ஒரு வருடத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களது மனநிலைகள், தொடர்ச்சியான நோய்கள், தொடர்ச்சியான எதிர்பார்ப்புகள் யாவுமே அற்றவைகளாகவே மாற்றப்பட்டிருக்கின்றன. ஆம், நாங்கள் சொல்லலாம் இவை எல்லாவற்றிற்கும் விடை என்றோ ஒரு நாள் வரும் என்று எதிர்பார்க்கலாம். இல்லை மக்களே, எங்களது செவங்கள் போதாது, எங்களது செவங்கள் போதாது, எங்களது வழிபாடுகள் இன்றைக்கு வெறும் வார்த்தை ஜாலங்களாக மாறிவிட்டன. திருப்பலிக்கு வருகின்றோம். திருப்பலியிலே எந்த அளவிற்கு நாங்கள் உண்மையாகவே ஆண்டவனை பார்த்து, ஐயோ ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இத்தகைய துன்பங்கள் நிறைந்து போய் கிடக்கின்றன, இந்த துன்பங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்க மாட்டீரா என்று உண்மையாகவே உருக்கத்தோடு உருகி செவிக்கின்றவன் இன்றைக்கு ஜார். கேட்டு பாருங்கள். ஆமரை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் சொல்லுகின்ற சபங்கள், அந்த சபங்களில் அர்த்தங்கள் இருக்க வேண்டும். மனப்பாடம் பண்ணிய சபங்களாக அல்ல. எவ்வளவுதான் நாங்கள் மனப்பாடம் பண்ணினாலும் ஒவ்வொரு வார்த்தையாக உணர்ந்து நாங்கள் செவிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைகளாக நாங்கள் உச்சரிக்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி நாங்கள் கேட்கின்ற வேண்டுதல்கள் நிச்சயமாக எமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை. இந்த விழா நம்பிக்கையின் விழா, இந்த விழா விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு, இந்த விழா மறை உண்மையினுடைய செயல்பாடு, மீட்பின் செயல்பாடு. ஆகவே கிறிஸ்து மனிதனாக வந்தார் என்னையும் உங்களையும் மீட்க. அந்த மீட்பின் கிறிஸ்துவிடம் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். எங்களது குறைகளை எல்லாவற்றையும் தீர்த்து, எம்மை சுற்றி இருக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் அனைத்தையும் எங்களிடம் இருந்து அகற்றி, உண்மையான தூய்மையான மக்களாக நாங்கள் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவரையொருவர் அன்பு செய்து கொண்டு, ஒருவரோடு ஒருவர் எங்களது வாழ்வையும் எங்களது பொருளாதாரங்களையும் எங்களது உணவையும் பகிர்ந்து வாழ முயற்சி செய்வோம். அதற்கான வரத்தை தொடர்ந்து ஆண்டவனை பார்த்து கேட்போம். ஆமீன். எழுந்து நின்று அந்த விசுவாசத்தை